இல்ல பொறிக்கிறது. வணக்கம் மக்களே, யூகே தமிழ்ல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சோ நானும் வந்து நல்லா சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துமஸுக்குரிய உணவு ஸ்பிரிங் ரோல் வந்து செய்து காட்ட போறேன். அதாவது கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு இந்த ஸ்பிரிங் ரோல் வந்து நீங்க செய்றீங்கன்னு சொன்னா வீட்டுல கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு வைத்து சாப்பிட்டு கொள்ளலாம். சோ எப்படி செய்யற, என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பாக்குறதுக்கு முதல் என் சேனல் யாராவது புதுசா பாக்குற நீங்களா இருந்தா வெளியே உணவு ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து கொள்ளுங்க. அத்துடன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சோ இப்ப காணொலிக்கு போய் பார்த்து கொள்வோம் எப்படி இந்த ஸ்பிரிங் ரோலை நான் உங்களுக்கு செய்து காட்டி போறேன். சொன்னா ஸ்பிரிங் ரோல் வந்து இந்த சிக்கன்ல தான் செய்து கொள்ள போறேன். சோ ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த எலும்பு இல்லாத அதாவது தசை உள்ள சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். சோ இதை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸா வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அடுப்பு கீட் ஆன் பண்ணி இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லெண்ணெய் விட்டு கொள்றேன் ஒரு டேபிள் ஸ்பூன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி, சின்ன சீரகம், அத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கிறேன். சோ நான் வீடியோ ஆன் பண்ண மறந்து போனேன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெட்டி வச்சிருக்கிற சிக்கனை வந்து வெட்டதா போட்டுக்கொள்றேன். அதாவது கத்தியால கொத்தி வச்சிருந்தேன், சோ அந்த சிக்கனை இதுக்குல நான் போட்டுக்கொள்றேன். இப்ப இந்த சிக்கனை வந்து வனிதா வந்து இந்த ஒயில்ல அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். சிக்கன் வந்து நன்றாகவே அதாவது அழிஞ்சு வந்துட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுது. கேரட் வெட்டி வச்சிருக்கேன், சோ அதை வந்து இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன். இப்ப இந்த சிக்கனோட இந்த கேரட்டும் போக போகுது. இப்போ இந்த கேரட்டையும் இந்த சிக்கனோட போட்டு இப்படி வேக விட்டு கொள்றேன். இப்ப இந்த கேரட்டோட பாத்தீங்கன்னு சொன்னா கோவா வச்சு வச்சிருக்கிறேன், சோ அதையும் போட்டு கொள்றேன். அத்துடன் வந்து அதாவது குடமிளகாய்னு சொல்லுவோம் இல்லையான்னு சொன்னா வெல் பேப்பர்னு சொல்லுவோம், சோ அது வந்து போட்டு கொள்றேன். சோ இந்த மிளகாய், இந்த கபேஜ், அதாவது கோவா, கேரட்டு, சிக்கன் எல்லாம் அப்படி வெந்து வந்திருக்குது. இந்த வெஜிடேபிள்ஸ் இதுக்கு தேவையான மிளகு பவுடர் போட்டு கொள்றேன். அத்துடன் பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டப்பட்ட அதாவது மிளகாய் தூள் போடுறேன், சில்லி பிளாக் போட்டு கொள்றேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கோர்ன் ஃபிளவர் மாவை வந்து தண்ணியில கரைச்சு கொள்றேன். வெஜிடேபிளுக்கு தேவையான உப்பு வந்து போட்டு கொள்றேன். கார்ன்ஃப்ளவர் மா வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன், சோ அதை வந்து விட்டுக்கொள்கிறேன். சோயா சோஸும் போட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாய் இருக்குது, கடைசியா தான் போட வேணும், அப்பதான் உரைப்ப கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் உரைப்பு தேவை என்று சொன்னா அதாவது சிலி பேஸ்ட்னு சொல்லுவோம் தானே, அந்த பேஸ்ட் வந்து போட்டு கொள்ளலாம். மிளகாய் பேஸ்ட் இல்லையான்னு சொன்னா பச்சை மிளகாய் பேஸ்ட் என்னென்ன ஒரு பேஸ்ட்டும் உரைப்புக்கு போட்டு கொள்ளலாம். எனக்கு இந்த பச்சை மிளகாய், அத்துடன் வந்து இந்த சிலி பிளாக் இவ்வளவுமே போதுமானது உரைப்புக்கு. ஸோ இப்போ வந்து அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி வெட்டி வச்சிருக்கிறேன், ஸோ அதை வந்து இதுக்குள்ள தூவி கொள்றேன். கொத்தமல்லியை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. இந்த கோன் புளவருக்கு கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு கொள்றேன். தண்ணி விட்டு பேஸ்டா வந்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா அந்த ஸ்பிரிங் ரோல் பேப்பருக்கு கரையில ஒட்டி கொள்றதுக்காக. சோ இப்படியே தண்ணி விட்டு பேஸ்டாக எடுத்துக்கொள்ளணும்.
நீங்க ப்ளேன் ஃப்ளவர்லயே கரைச்சு கொள்ளலாம், அதாவது கோதுமை மாவிலே இத கரைச்சு கொள்ளலாம். நான் கொஞ்சம் அதாவது கோன் ஃப்ளவர் மாவில தான் கரைச்சு கொள்றேன். அளவு இப்படி பசியாக இருக்கக்கூடிய மாதிரி கரைச்சு கொள்ளுங்க. ரோல் பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கு, ஸ்பிரிங் ரோல் பேப்பர். இப்படி வந்து பேப்பரை போட்டுக்கொள்ளுங்க ரோல் பேப்பரை. ஸோ மிடில் பகுதியில் இப்படி இந்த வெஜிடேபிள் இந்த ஸ்டஃப்பை வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. சில பேர் கோனருக்கும் செய்வினம், நான் கோனருக்கு செய்யவில்லை. இந்த பேஸ்ட் இதுல வந்து போட்டுக்கொள்றேன், இதுலயும் போட்டு இந்த முடிவிலையும் போட்டுக்கொள்ளணும் வேண்டிலையும். இப்படி வந்து சுத்தினீங்கன்னு சொன்னா சூப்பரான ரோல் வரும். சோ இப்படி நான் எல்லா ரோலையும் சுத்த போறேன். ஈஸியாக செய்யக்கூடியது இந்த ரோல் பேப்பர் இருந்தா. ரோல் பேப்பர் இல்லையன்னு சொன்னா நீங்க கோதுமை மாவை கரைச்சி போட்டு அடுப்பில் வந்து நல்லா ரொட்டி மாதிரி சுடாமல் ஓரளவு பச்சையும் பச்சை இல்லாமல் சுட்டுட்டு அதை கூடி இந்த ஸ்பிரிங் ரோலை செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, ரெண்டு மடிப்பு இப்படி போடணும். இந்த நடுப்பகுதியிலேயே மேண்டிலேயும் வந்து இந்த பேஸ்டை போட்டுக்கொள்ளணும், அப்போதான் நல்லா ஒட்டி கொள்ளும். ஸோ இப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கு. ஒட்டாட்டில் இந்த பகுதிக்கு இப்படி ஒட்டுறதுக்கு இந்த மாவை வந்து கொடுத்து விட இந்த ரோலை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெயும் கொதிச்சுட்டுது. இப்போ வந்து ரோல் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன். ரோல் பொறிக்கிறதுக்கு கெண்டில் இருந்து 3 நிமிடங்கள் போதுமானது. இந்த ரோலை வந்து வச்செடுக்க போறேன். ஒரு 15 இருந்து 20 நிமிடங்கள் போதுமானது. கொஞ்சம் ரோலை அதிலேயும் வச்செடுத்துக்கொள்ள போறேன். என்ன சொன்னா ஏப்ரையர்ல எப்படி ரோல் வைக்கலாம் என்று உங்களுக்கு நான் சோ பண்ண போறேன். கான்டென்ட் 80 டிகிரியில அதாவது 20 நிமிடங்கள் 20ல இருந்து 25 நிமிடங்கள் வச்செடுத்துக்கொள்ளுவோம். ரெண்டு பக்கமும் திரும்பி போட்டு போட்டு இந்த ரோலை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ரோலை எடுத்துக்கொள்றேன். 2ல இருந்து 3 நிமிடங்கள் போதுமானது ரோல் பொறிக்கிறதுக்கு. ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த தங்கால நான் எண்ணெய் வடிவா வடிச்சுட்டு எடுத்துக்கொள்றேன். நீங்க சொன்னா பொறிக்கப்பட்ட ரோல் எல்லாம் ரெடி ஆகிவிட்டது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். இதுல கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கொள்றேன்.
சில்லி சோஸுக்கு இந்த பொரிக்கப்பட்ட இந்த சோயா சோஸ், இந்த ஒயில், அதே மாதிரி செசமி சீட் எல்லாமே இதில் போட்டிருக்கிறேன். இந்த சோஸில் தான் இந்த ஸ்ப்ரிங் ஒனியனை டிப் பண்ணி சாப்பிட்டு கொள்ளணும். ஸோ அதனால் இந்த சோஸை செய்திருக்கிறேன். ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்திருக்கு. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்க போகுது. ஏர் ஃப்ரையருடையும் பொரிச்சது இந்த டேஸ்ட்டும் பொறிக்கப்பட்டது. இது வந்து நான் ஒயிலில் பொறிச்சது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டி இருக்குது, குடிக்க போகிறேன். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் செய்திருக்கிறேன். சில்லி சோஸ், சோயா சோஸ் எல்லாம் போட்டு ஏர் ஃப்ரையரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கே மொறுமொறுண்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் போனாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இப்படி இருக்குது ஸ்ப்ரிங் ரோல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது. நல்ல உரைப்பாக இருக்குது. பச்சை மிளகாய் போட்டது தானே, ஸோ அதனால் உரைப்பாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தம் உங்களுக்கு கேட்குது, மொறுமொறுன்ற சத்தம். ஸோ இப்படி சோஸில் வந்து இதை டிப் பண்ணி நல்லா இருக்கு. சோஸ்ல தொட்டு சாப்பிடுக்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஏர் ஃப்ரையர்ல பொரிச்சது. இது மொறுமொறுப்பா இருக்கும், ஆனா வந்து ஒயில் இல்லாதது. பாத்தீங்கன்னு சொன்னா மொறுமொறுன்னு தான் இருக்குது, ஆனா ஒயில் இல்லை. இதுல ஒயில் தன்மை இருக்கு. இன்னும் மொறுமொறுப்பு கூட, ஆனா ஒயில் தன்மை இருக்குது. ஆனால் ஹெல்த்தி ஏர் ஃப்ரையர்னு தான் சொல்லப்படுகிறது இப்போத்தைய காலத்தில். ஸோ அதை யாருக்கு அது கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னால் ஏர் ஃப்ரையர் பண்ணி வைக்கிங்கன்னு சொன்னால் நல்லது. சேனா இருக்குது, ஆனால் ஒயில் இல்லாமல் இருக்குது. இது அவ்வளோதான் டேஸ்ட்டு. ஒன்றுமே டிஃபரன்ஸ் தெரியல. அதாவது ஒயிலில் பொறிச்சதுக்குமே ஏர் ஃப்ரையர் இருக்கும். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபினிஷிங் இருக்குதானே இந்த ரோல் சுத்தேக்க. இது வந்து நீங்க கோர்ன்ஃபிளவர் மாவுல கரைச்சி சுத்தினீங்கன்னு சொன்னா பெர்ஃபெக்டா வரும் அந்த ஃபினிஷிங்கு. நீங்க பிளேன் ஃபிளவர்ல சுத்தினீங்கன்னு சொன்னா, அந்த பிளேன் ஃபிளவர் மாவை கரைச்சிட்டு இந்த பேஸ்டை போட்டீங்கன்னு சொன்னா அவ்வளோத்துக்கு ஒட்டி பிடிக்காது. ஆனா கோர்ன்ஃபிளவர் மாவு சும்மா சூப்பரா வந்து ஒட்டி பிடிச்சு கொள்ளும். அதனாலதான் நானும் வந்து கோர்ன்ஃபிளவர் மாவை வந்து அதாவது லிக்விடா பாய்ச்சி அதை வந்து ஒட்டி இருந்தேனா. ஸ்ப்ரிங் ரோல் சூப்பரா இருக்கு. ஸ்ப்ரிங் ரோல் செய்த முறை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்க வந்து கொமெண்ட் பாக்ஸுக்கு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வந்து கிறிஸ்மஸுக்கு வீட்டுல பார்ட்டி டைமுக்கோ இல்லையன்னு சொன்னா கிறிஸ்மஸ் டேக்கும் இல்லையன்னு சொன்னா நீங்க வீட்டுல கூடி என்னுடைய காணொலியை பார்த்து லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்யறேன்னு சொல்லி. கண்டிப்பா வந்து கடையில போய் வேணும்னு சொல்லி இல்ல, வீட்லயே வந்து லேர்ன் பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்கும் வந்து அதை லேர்ன் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவையும் உங்களுக்கு செய்யறது அந்த ஒளிவினம். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முதல் எங்கள் சேனலில் யாராவது புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லைக்கோனே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்ப்ரிங் ரோலை இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.